சிபிஐன்னு கையில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஊரை ஏமாற்றிக்கிட்டு. இவரெல்லாம் முதல் மந்திரியா விளக்கெண்ணெய் சாப்பிட்ட மூஞ்சியோடு டெய்லி பேட்டி கொடுக்குறாரு. ஹம்லோ மை ரத்தாவும் துனியா கேலியே. கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கொரோனா உலகம் மட்டும்தான் சொல்கிறேன். விஐபி செத்தா கொரோனா நெகட்டிவாக மாறிவிடும், ஏழை செத்தா பாசிட்டிவா. சட்டப்படி நீ சொல்கிற நான் போடல, நீ சொல்கிற சட்டப்படி கொரோனாவில் செத்தாங்கன்னா அவன் பாடி நீங்கள் தான் புதைக்கணும். தமிழ்நாட்டில் ரோட்டில் கோயில கட்டி கொள்ளடிக்கிற கூட்டம் இந்துக்கள் கூட்டம் வருத்தப்படுறேன். நானும் பிராமணன் தான், இந்து தான். அந்த அயோத்தி ராமரே அவங்களை ஐக்க போகிறார் நிச்சயம் பாருங்கள். அப்படி கையெழுத்து போடுற இடத்துக்கு மீதி நீ 200 பேனை வச்சு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறேன்னா என்ன சட்டம் அது? 3 வருஷம் ஜெயில். உலகமே பாராட்டக்கூடிய பெண்மணியாக இருந்த ஜெயலலிதா ஆணவத்தினால அழிஞ்சா. கூவத்தூரில் குத்தாட்டம் போட்டு அந்த 122 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. உண்மையானவர்களுக்கு 4 வருஷம் தண்டனை வாங்கி ஜெயலலிதா போட்டோ போட்டு ஓட்டு பிச்சை கேட்குறிய நீ மனுஷனா? நீ கொரோனா பீரியடு 6 பேர் கூட்டி நான் தான் முதலமைச்சர், நீ தான் முதலமைச்சர் போட்டி போடுறீங்க. அட பதவி அதை பிடிச்சவங்களே, நான் வாபஸ் வாங்கலை. என்னுடைய வழக்கறிஞர் அடித்து கிழிச்சு சொக்காய அந்த ஜட்ஜு குழுவாடி ரமேஷ் கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கிட்டார் அவர்கிட்ட. வணக்கம். எப்பவுமே பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய டிராபிக் ராமசாமி இப்ப கொஞ்சம் அமைதியான மாதிரி தெரியுது. கொரோனா என்று கொள்ளையடித்துக் கொண்டுகிற காலகட்டத்திலே மார்ச் மாதம் முதல் 2 தினங்களுக்கு முன்னால் வரை திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கரூர் போன்ற பல மாவட்டங்களுக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றேன். மக்களிடையே விழிப்புணர்ச்சி உருவாக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். கொரோனா என்பது வியாதியே இல்லை என்றதை இன்று வரை நான் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு என்னுடைய டிராஃபிக் ராமசாமி என்ற யூடியூப் சேனலே தினமும் பிரதம மந்திரி அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உங்கள் மத்தியிலே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உலக அளவில் பல லட்சக்கணக்கான மக்களை காவு வாங்கியிருக்கிறது இந்த கொரோனா அப்படிங்கிற நோய். கொரோனா ஒரு நோயே இல்லைன்னு சொல்கிறீங்களே, எப்படி? அதாவது ஆச்சரியப்படுத்த ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் தட்டம்மை, பெரியம்மை, டெங்கு ஃபீவர், பன்றி காய்ச்சலாம் இருந்தது. மருந்து கண்டுபிடிச்சாங்க, ஊசி போட்டாங்க, காலி ஆகிடுச்சு. 7 மாதம் ஆகுது கொரோனா என்னன்னு தெரிஞ்சு சொல்கிறாங்களா இருக்காது? அதாவது உங்களுக்கு காய்ச்சல்னு அதுவும் டெம்பரேச்சர் பார்க்குறாங்க. காய்ச்சல்னால் 15 நாள் பெட்டு, சளின்னா 15 நாள் பெட்டு கணக்காட்டுறாங்க. கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கொரோனா உலகம் மட்டும்தான் சொல்கிறேன். நீ உலகத்தை பார்க்காத, நீ ஒன்றை பாரு முதல்ல. உங்கள்கிட்ட விஞ்ஞானிகள் இல்லையா? ஏன் மருந்து கண்டுபிடிக்கல? ஏன் உலகத்தை எதிர்பார்க்குற? எல்லாத்துக்கும் முன்னுக்கு போகிறேன்னு சொல்லிட்டுருக்கிய, ஏன் கொரோனாவுக்கு முடியல உன்னால்? என்ன வேறு சொல்லி இப்போ கூட விஐபி செத்தா கொரோனா நெகட்டிவாக மாறிவிடும், ஏழை செத்தா பாசிட்டிவா. சாவு நிச்சயம், உன்னால் தடுக்க முடியாது. அந்த சாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, இது வரலாம். நீ முதிரை குத்துற. நேற்றைய தினம் சட்டப்படி நீ சொல்கிற நான் போடல, நீ சொல்கிற சட்டப்படி கொரோனாவில் செத்தாங்கன்னா அவன் பாடி நீங்கள் தான் புதைக்கணும். நீ பண்ணுற, நான் சொல்லலை நேற்று வரை. ஆனால் 2 நாளுக்கு முன்னால் மாண்புமிகு துரக்கண்ணு அவர்கள் 19 நாள் கொரோனான்னு முதிரை குத்தி முதிரானே சொல்லிட்டாங்க சாவுன்னு. அப்போ எப்படி பாடி அவங்கள கொடுக்குற? அந்த கேள்வியை எழுப்பினேன். அதுக்கப்புறம்தான் 1000 பேரை கூட்டி சட்ட விரோதமாக அவர் பணத்தை அரசாங்கம் புதைக்குது. இந்த யூனிஃபார்ம் போட்ட ஆளுங்க, சுகாதாரத்துறை ஆளுங்க. நான் ரீஸ் பண்ண போகிறோம், தலைமைச் செயலாளர் கேட்குறேன், யார் வேணாலும் பாட்டை கொடுத்துருவோன்றாங்க. அப்போ கொரோனா என்னது? ஏமாத்துறதுக்கா? இந்த மாஸ்க்குன்னு சொல்கிறாங்க, சட்டம் வேணால் போட்டிருக்க, எல்லாம் போட மாட்டேன். சட்டத்தை மறிக்கிறேன். நீ சட்டத்தையே மறிக்காத ஜெயக்குமார் பயங்கரமான இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆகவே கொரோனா என்பது ஒரு வியாதியே இல்லை என்னை பொறுத்தவரைக்கும். உங்க அனுபவத்துல கொரோனா மாதிரியான கொள்ளை நோய்களை சந்திச்சிருக்கீங்களா? இதை தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் சரியான விதத்தில் தான் கையாளுகின்றனவா? இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அந்த காலத்து அம்மா போட்டி நாள் மீறி கையில் நீ பூ அடையாளம் தெரியும் ரெண்டு அம்மா சந்திச்சிருக்கேன். அந்த காலத்தில் மக்களே அம்மா போட்டின வீட்டில் இருந்தால் வேப்பலை தூங்கும், காலை கழுவிட்டு உள்ளே வருவாங்க. நீ கையை கழுவு, மூக்கை கழுவு, தலையை கழுவு. நீ யார் முதல்ல? நீ முதல்ல கழுவுறியா?
ஒழுங்காக இருக்கியா? சுத்தம் சுகாதாரம் எங்கே இருக்குது? எதுக்கு நீ மாஸ்க் போட சொல்கிற? மாஸ்க் போட்டால் தப்புன்னு எம்என்டிபிள்யூஹெச்ஓ சொல்லிட்டாங்க, அதனால் வியாதி வருதுன்னு. அந்த நிலைமையில் நீ எந்த கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கிற. சாவுன்றது இன்றைக்கி கூட 2% கீழ் தான் இருக்குது உலகத்திலேயே. கொரோனான்னு சொல்லி முதிரை குத்திரியை சாவுன்னு கண்ணி எண்ணிக்கை கம்மி தான். சாதாரண சாவு, ஜுரம், வயிற்று வலி, சுகர், சர்க்கரை வியாதி, அதில் சாவுலாம் கொரோனா முதிரை குத்தி கணக்காட்டுறேன். அப்போ கூட ஏறலை, அது கம்மியாக தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? கொரோனா என்பது ஒரு வியாபார நோக்கோட இப்போ சொல்கிறேன், அமெரிக்காவும் சைனாவும் போட்டி போட்டு செய்த காலத்தை உலகம் மொத்தம் இது பண்ணிட்டுருக்காங்க. உண்மையிலே வருத்தப்படுறேன். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியா தகவல் இல்லையே, அதாவது நம்பிக்கை துரோகம் செய்தவர் மோடி. போட்ட தேச போட்ட மாதிரி தேச துரோகிகள் அவங்க தான். 2014 அப்புறம் இனி வரலாம் பொருளாதாரம் சீரழிஞ்சு போச்சு. எந்த இதுவும் இல்லை. பொதுத்துறையெல்லாம் தனியாருக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க, கமிஷன் வாங்கிட்டு பணக்காரங்கிட்ட போயிடுச்சு. ஏழை விவசாயிகள் அவத்தப்பட்டுருக்கான், எதுவும் இல்லை. எல்லாம் ஊழல் ஒழிக்கினார். இன்றைக்கி தமிழகத்தில் 32 ஊழல் பெருச்சாளிகள், கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை, சிபிஐன்னு கையில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஊரை ஏமாற்றிக்கிட்டு. இவரெல்லாம் முதல் மந்திரியா? விளக்கெண்ணெய் சாப்பிட்ட மூஞ்சியோடு டெய்லி பேட்டி கொடுக்குறாரு. ஹம்லோ மய ரத்தாவும் துனியா கேளியே, ஏன் இனிமேல் பார்த்துக்கட்டாவே? அங்கேயுமே பார்த்துக்கிறோம், ஆ தமிழுமே பார்த்துக்கிறோம். எனக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி வெறிய இல்லை. கட்டாயப்படுத்தாத மத வெறியர்கள் இன்றைக்கி பிஜேபி முருகன் பேசுகிறாரு, ஸ்டாலினோ திருவண்ணு ரோட்டில் நடக்க முடியாதுன்னு. நீ யாரையா மூல? நீ யார் மூல? தெய்வத்தியா? தமிழ்நாட்டில் ரோட்டில் கோயிலை கட்டி கொள்ளடிக்கிற கூட்டம் இந்துக்கள் கூட்டம், வருத்தப்படுறேன். நானும் பிராமணன் தான், இந்து தான். என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? சாதி பேரை வச்சு கொள்ளடிச்சிக்கிட்டுருக்கீங்க. இந்திய அறநிலையத்துறை மேலே கேட் போட்டு மாணிக்கல் நாயகர் ஒருத்தர் எக்ஸன் மேக்கு நான் தான். நீ அப்படி என்ன காமி பேரை வச்சு கொள்ளடிக்கிறீங்க? இந்து இல்லை. அந்த அயோத்தி ராமரே உங்களை ஐக்க போகிறார், நிச்சயம் பாருங்கள். அந்த கோயில் ஒழுங்காக கட்ட முடியாது இப்போவும் சொல்கிறார். போடைய மேலே போய்க்கு தேர்தல் நாற்பத்தார். இந்த மாதிரி நாட்டில் வாழ சாவலாம். நீங்களாம் மனுஷனா? மனுஷன் பற்றி அக்கறை இருக்கா உனக்கு? விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஆன்லைனில் எல்லாம் ஆன்லைன் ஃப்ராடு. நீங்கள் ஒழுங்காக கேஸ் வந்துட்டு இருக்குது. எதுக்கு ஆன்லைனு? யாரும் ஏமாத்துறீங்க? ஏமாற்று கும்பல் இப்போ பிஜேபி காவி வேட்சி போட்டு ஊரே ஏமாத்துறாங்க, அதான் சொல்ல முடியாதால. இது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆளுற ஆட்சி கைக்கூலி ஆட்சி, காய் பேச்சுக்காரர்களுக்கு ஜாட்ரா போட்டுருக்க ஆட்சி. சும்மா அதுவோ தெரியாத தினமா இன்றைக்கி அறிக்க விட்டார் எப்படி பஞ்சாமி. என்ன சந்திக்க போகிறாரு தெரியல, இன்னும் பாஞ்சிடுறதுனால. சூரப்பா மேட்டரில் தனி தேவை அந்த தேவைன்னு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இப்போது அதனுடைய விளைவை அனுபவிப்பார். ஏன்னா பிஜேபி வந்து மக்களை காப்பாற்ற வரல, கொள்ளையடிக்க வந்தாங்க. இன்றைக்கி ராமர் கோவில் கட்டுறதுல அந்த கட்டுற அந்த எழுப்புற அன்றைக்கே 600,000 கோடி ரூபா ஏமாற்றிருக்காங்களாம். பத்திரிகையில் வந்தது, நான் சொல்ல கட்டடம் கட்டுறது 600,000 வாங்கி ஏமாற்றிருக்காங்க. கட்டுறதுக்கு முன்னாலேயே நிச்சயமாக அது முழுமையாக கட்ட முடியாது, கட்ட போகிறதும் இல்லை. அதுக்குள்ளே இவங்களும் போயிடுவாங்க, யாராவது எங்கே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களை அறிக்கை காத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நீதிமன்றங்கள் ஓரளவுக்கு மேலே வந்துடுச்சு. எப்பவும் சொல்கிறேன், நீதிமன்றத்து மேலே 1000 ஊழல் சொன்னாலும் அந்த நீதிமன்றம் இல்லைன்னா மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. போக்குவரத்து விதிமுறை மீறுபவர்களுக்கு எதிராக சாட்டையை சோற்றக்கூடிய நீங்கள் ஏன் அரசியல்வாதிகள் பக்கமாக திரும்பினீங்க? அமைச்சர் ஜெயக்குமார் மீது கூட புகார் கொடுத்துருக்கிறீங்களாமே. ஜெயக்குமார் எழுபடி மாதிரியே இந்த காகிதம் கொடுக்குற. ஜெயக்குமார் வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுறார், ஆளுநரை பார்த்து வர்றாங்க. இந்தானது பார்த்து வரும்போது நிருபர்களுக்கு பேட்டி கொடுக்குறார், மாஸ்க் இல்லை. போலீஸ்கார தெரியாதா? பப்ளிக்கு டூ வீலர் போனால் நடந்து போனால் மாஸ்க் போடலாம், 500 வாங்குறதில்ல. மந்திரிக்கு சட்டம் இருக்காங்க, விலக்கு கேஸ் போட்டுருக்க, வழக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி மரியாதை செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கிற சசிகலா போட்ட பிச்சையில் உட்காந்துருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 200 பேனர் வச்சு மதுரையில் முந்தானது, அதுவும் கம்மியாக பண்ணியிருக்கேன். நான் கேஸ் போடுறேன். அதாவது சட்டத்தை முதல் நீ மதிக்கணும். தடை உத்தரவு போட்டு நீதிமன்ற அமைவு வழக்கில் 18 கட்சிகளையும் சேர்த்து அதிமுக காவுக்க அப்பீல் போட்டிருக்காங்க. நாங்கள் எங்கே வைக்க மாட்டோம். அப்படி கையெழுத்து போடுற இடத்து மீதி நீ 200 பேனர் வச்சு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறேன்னா என்ன சட்டம் அது? சட்டம் உனக்கு இல்லையா? மக்களுக்கு தான் சட்டமா? எப்படி 200 பேனர் வச்ச? அவன் மேலே நடவடிக்கை சொல்லி கேட்டிருக்கேன். 326 3 வருஷம் ஜெயில், 10,000 ரூபா ஃபைன். அந்த வழக்கு பொண்ணு வச்சுருக்கேன், நாளைக்கு வழக்காகவும் போடுறேன்.
எழுபடி பதினஞ்சாம் மேலேயே இபிஎஸ் மேலேயோ அண்டர்டேக்கிங் கொடுத்து எப்படி பண்ணுறனே, நீ மீட்டிங் போகக்கூடாது, இல்லை கைட்டுட்டு போகணும், அப்போ தான் நீ யோக்கியன். ஓபனாக சொல்கிறேன், இது மாதிரி பொய்கேட் போட்டேன், நான் கவலைப்படல. தேச துரோகிகளே மோடியும் இவருந்தான், எழுபடி பதினஞ்சாம் தான். தமிழ்நாட்டில் இப்போது பேனர் கலாச்சாரம் குறைஞ்சிருக்குதான் நினைக்கிறீங்களா? இல்லை அதே குறைஞ்சிருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறையா குறைஞ்சிருக்கு. ஆனால் ஏழை தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வருத்தப்படுறேன். சட்டப்படி பேனர் வைக்கலாம் நான் கேட்டிருக்கேன், கேட்டது. ஆனால் நீதிமன்றமே அதை தடை போட்டுடுது, நான் குறுக்க நிற்க முடியாது, அவங்களாலே பொறுக்க முடியலை. தடை போட்டாங்க, 18 இது அவங்களே சேர்த்தாங்க கட்சிகளை, இன்னும் கேஸ் முடியல. அந்த நிலைமையிலே இன்னும் பண்ணலன்னா நீ ஒரு அரசாடுறதுக்கு லாய்க்கு இல்லை. நீ உட்காந்துருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, அதாவது திறமையுள்ள ஒரு பெண்மணி, உலகமே பாராட்டக்கூடிய பெண்மணியாக இருந்த ஜெயலலிதா ஆணவத்தினால அழிஞ்சா, அதுக்கு நானும் ஒரு உதவினேன் அவங்களுடைய தண்டனைக்கு. அதில் வருத்தத்தோடு சொல்கிறேன், இப்படிப்பட்டவள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, கூவத்தூரில் குத்தாட்டம் போட்டு அந்த 122 பேர் தேர்ந்தெடுத்தாங்க சசிகலா மூலியமாக. நீங்கள் அவங்க சிலைக்கு போயிட்டாங்க, யாரால? ஜெயலலிதாவால். சசிகலா பண்ணாங்களோ இல்லையோ ரெண்டாவது, ஆனால் ஜெயலலிதா பண்ணதான் முதல் குற்றவாளி. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு எழுதி நீ தான் குற்றவாளி, ஒன்றால் தான் அந்த மூணு பேர் உள்ளே போகிறாங்க. உடனடியாக இருந்தாங்கன்னு உடனடியாகங்களுக்கு 4 தண்டனை வாங்கி ஜெயலலிதா போட்டோ போட்டு ஓட்டு பிச்சை கேட்குறிய நீ மனுஷனா? நீ பதில் சொல்லு, தமிழக முதலமைச்சர் நீ சொல்லிக்கிற, இப்போவே தேர்தலே வரல, கொரோனா பீரியடு, 1000 பேர் கூட்டி நான் தான் முதலமைச்சர், நீ தான் முதலமைச்சர் போட்டி போடுறீங்க, அட பதவி அதை பிடிச்சவங்களே திருந்துங்க திருந்துங்க தான் வேண்டு வளர்க்குறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா உங்களுக்கு சசிகலா அம்மையார் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா மாதிரி தெரியுது. சசிகலா தண்டனை பெற்றது என்னால் தான், இப்போவும் சொல்கிறேன், ஜெயலலிதா தான் முதல் குற்றவாளி, அவங்களுக்கு உடனடியாக இருந்தாங்கன்னு தான் தண்டனை கொடுத்தாங்க, தண்டனை கொடுத்தவங்க உள்ளே இருக்காங்க, முதல் குற்றவாளி செத்துட்டாங்கன்னா விட்டுட்டாங்க கோர்ட்டில், 100 கோடி ரூபா ஃபைன் கட்டணும், இன்னும் கட்டல. வேதாநிலையம் கேட்டு போட்டிருக்கேன், இன்னும் ஆளுநர் கேட்டு போடலான்னு கேள்விப்பட்டேன், நேற்று வரலாம் இவங்க சட்டம் பார்த்து வந்துட்டாங்க வேதாநிலையம் எடுத்துக்க போகிறேன்னு. உனக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த சமாதிக்கு கேஸ் போடுறேன், 4 சமாதி எடுக்க போகிறேன், இது எடுப்பேன் நிச்சயமாக. எதுக்கு? மக்கள் சமுத்திரத்துக்கு பீச்சுக்கு போக முடியாது, தடை போடுற, நீ சமாதிக்கு 1000 பேர் கூடலாமா? ஒரு தனி ஆய்வாளர், 60 போலீஸு, அந்த சமாதி 4 சமாதிக்கு மக்களை காப்பாற்ற யோகியதே இல்லை உனக்கு, சமாதிக்கு இப்போ போலீஸா? எதுக்கு இதெல்லாம்? யாரை ஏமாத்துறீங்க? பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்பட்டுவான், தைத்திங்களுக்குள்ளாக உங்கள் ஆட்டம் முடிக்கப்படும் என்று வருத்தத்தோடு தெரிவித்துக்கொள்கிறேன். ஏற்கனவே நீங்கள் தான் மெரினாவில் தலைவர்களுடைய சமாதிகள் அமைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருந்தீங்க. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்தபோது நீங்களே அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கிட்டீங்க. ஆனால் இப்போ மீண்டுமே இந்த 4 தலைவர்கள சமாதிகளை எடுப்புன்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே முரணாக தெரியலையா? இது ஒரு தவறான செய்தி, நான் வாபஸ் வாங்கலை, கோயம்புத்தூர்லேயே பேட்டி கொடுத்துருக்கேன். நான் இருக்கும்போது கோயம்புத்தூரில் இருந்தப்போ இங்கே சமாதி ரேட்டில் வாங்கும்போது என்னுடைய வழக்கறிஞர் அடித்து கிழிச்சு சொக்காய அந்த ஜட்ஜு குல்வாடி ரமேஷ் கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கிட்டார் அவர்கிட்ட கோர்ட்டில். அந்த கேஸை வந்து வித்ரா பண்ண மாதிரி வித்ரா பண்ண இதில் அந்த கேஸை இந்த கொண்டு சேர்த்து அந்த கேஸை முடித்தா, நான் போட்ட கேஸை முடித்தா தான் இவங்களை ஆர்டர் போட முடியும். அதனால் அவர் பண்ண வேலை அது, நான் வாபஸ் வாங்கலை, இன்றைக்கும் வாபஸ் வாங்கலை, பெண்டிங் தான் இருக்குது. பொய்யான தகவல், அந்த வக்கீலை அடித்து தண்டனை கொடுத்த நீதிமன்ற 2வது நீதிபதி குல்வாடி ரமேஷ், தலைமை நீதிபதி போக வேண்டியவர், சுப்ரீம் கோர்ட் போக வேண்டியவர், அந்த பதவி கெட்டு போச்சு, அந்த ஆர்டர் என்கிட்ட வந்துடுது. நான் கொடுத்த பெட்டிஷன் மேலே அவர் பேரில் ஆக்ஷன் எடுத்தேன், கிரிமினல் ஆக்ஷன் எடுத்தேன் அவர் பேரில், ஜட்ஜி மேலேயே. அதனால் இதெல்லாம் பொய்யான தகவல். தமிழகம் சந்திக்க இருக்கக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட போகிறீங்களா? இன்றைக்கி டிவியெல்லாம் யூடியூப்லாம் போயிட்டு நினைக்கிறேன், 230 தொகுதியில் ஆட்களை போட போகிறேன். எனக்கு ஒரு கட்சின்னு வச்சுருக்கேன், அது தீவிரமாக இறங்கலை, இந்த வாட்டி இறங்க போகிறேன். நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிருக்கப்போ நல்லாட்சி இயக்கம்னு, அது மூலியமாக தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் ஆளை போட போகிறேன். மேக்ஸிமம் 2 வருஷம் இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்கேன், முன்னாடி அறிக்கை விட்டுருக்கேன். அதாவது நல்லவங்க எல்லா கட்சியும் இருக்காங்க, அந்த நல்லவங்க இருந்தால் அந்த இடத்த போட வேறு இடத்த போடுவேன், ஆனால் 2 வருஷம் ஆள் போடுவேன் நிச்சயமாக. பணம் செலவு பண்ணாத போட்டால் போட்டு போராட போங்க, எனக்கு அதில் எங்களுக்கு போடுறியோ நல்லவங்களுக்கு போடுறியோ கெட்டவங்களுக்கு போடாத, நோட்டாவுக்கு போடு. 33% நோட்டாவில் ஓட்டு போட்டால் அந்த தேர்தல் செல்லாது, அதுதான் நான் வலியுறுத்துகிறேன். இப்போ கூட நோட்டாவே நல்லவங்களாக தீர்மானம் பண்ணுறேன், ஒரு தடவை நோட்டாவில் போட்டால் அந்த தொகுதி செல்லாத அறிவிப்பு போடும், 10 தொகுதி நம்ம பண்ண அசிங்கம் அரசியல்வாதி தான். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அப்படின்னு பல பெரிய கட்சிகள் போட்டிட்டு போகிறாங்க.
உங்களால் டெபாசிட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, டெபாசிட் வாங்குறது வாங்குறது பெருசு இல்லை. நல்லவங்களாம் நிற்க முடியும்ன்றதை நிரூபிச்சுக்க நான் எட்டு வந்துட்டேன். ரெண்டு பார்லிமெண்ட்டு, அஞ்சு எலெக்ஷன் எம்எல்ஏ எழுந்துட்டேன். மக்கள் ஓட்டு போகிற பற்றி கவலை இல்லை எனக்கு. ஜெயலலிதா வேட்டை நான் தான் ஓட்டி நின்னேன், 5000 ஓட்டு வாங்கினேன். அப்போ கூட கம்யூனிஸ்ட்டை ஜெயலலிதா நிற்கும்போது கூட நான் ஜெயித்தா டிராஃபிக் ராம்சாமி எதிரும் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு கம்யூனிஸ்ட்காரனை போட்டாங்க வேலைக்கு வாங்கி. அவரும் என்னை விட கம்மியாக தான் வாங்கினார் ஓட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி அதான் வாங்கிட்டு மக்களுடையது பணநாயிருந்தாலும் ஜெயிக்கிறாங்க அவங்க. அதை நிரூபிச்சுட்டு வரேன். நீ வரலாம், இந்த தடவை அது நடக்காது நிச்சயமாக நம்புகிறேன். மக்கள் மத்தியில் மாற்றம் உருவாகுது, அரசியல் மாற்றம் உருவாக்குவாங்க, நல்லவர்களை பார்த்து ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கி சகாயம் அறிக்கை விட்டுருக்காரு பதவி விலகிறன்னு, அவர் முன்னுக்கு வந்து ஆட்கள் நிறுத்தினால் அவருக்காக சப்போர்ட் பண்ணுவேன். ஆதம் தமிழ் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் பல லட்சம் மக்கள் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் எல்லோரும் இந்த தொலைக்காட்சி இந்த யூடியூப் சேனலை பார்த்து நல்லவர்களுக்கு வாக்களித்து ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை, ஆட்சி மாற்றம் இல்லை, கொலகாரம் கொள்ளக்காரன் பாதிப்பெல்லாம் தவிர்த்து வாக்களிப்பீர்கள் என்று 87 வயது இளைஞருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து, தமிழக மக்கள் இந்திய மக்கள் நீடூறி வாழ கொரோனாவை வைத்து கொள்ளடிக்கிறவர்களுக்கு முடிவு கட்டும் நாள் தைத்திங்கள் என்று தெரிவித்து விடுவதற்கு நன்றி, நன்றி, வணக்கம்.